Amala Polleyn, Vidhyasamana Nadipil, or Viruvirupana Puthampudhiya crime thriller movie, Cadaver, now streaming only on Disney Plus Hotstar. நான் பெரும்பாலும் காலையில 4 மணிக்கு படம் பார்த்து விமர்சனம் எழுதுறேன். காசு கொடுத்து தான் விமர்சனம் எழுதுறேன். இதே பீச்சாங்கைக்கு நான் நல்ல விமர்சனம் எழுதியிருக்கேன். அத அவர் மறந்துட்டார். ஏன்னா நல்ல விமர்சனம் யாரும் படிக்கிறது இல்ல. YouTubeல சத்தியமா சொல்றேங்க. போய் நான் பேசவே இல்லைங்க. உண்மையை தான் பேசிருக்கேன். அது ஒரு பேசவே இல்லை. எத்தனை நடிகைகள் இன்னைக்கு மோசமா படம் வெளியிட்டு இருக்காங்க காட்டட்டுமா ஏன் நீங்க பார்க்கலையா சினிமா சுத்தப்பட வேண்டும் என்று தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நான் சினிமாக்காரன் எனக்கு பொண்ணுக்கு மறுத்தான் அந்த வேதனையில சினிமா நல்லா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கேன் தவிர சினிமா கெட்டு போணும்னு நான் பேசவே இல்லை ஒருவேளை உங்க என்ன அப்படி இருக்கலாம் இல்ல இல்ல என்னைய பத்தி நீங்க பேசினா என்னைய பத்தி தெரிஞ்சிட்டு பேசுங்க சார் அவங்க அதையும் நான் இப்ப விளக்கம் இந்த கேட்டனால விளக்கம் சொல்றேன் சொல்லிட்டுமா இந்த டிவி எல்லாம் சொல்றேன் சார் சரி பார்த்தி பண்ணிட்ட வான்னு சொல்றேன் இந்த தூக்கி காமிக்குது டிஷர்ட் போட்டிருக்கு பாக்குறியா 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 இந்த விழாவில் தயாரிப்பாளர் இயக்குனர் யாருமே எனக்கு தெரியாது அருமை சகோதரர் பிஆர்ஓ சரவணன் ஃபோன் பண்ணாரு ஒரு முக்கியமான ஆள் வரல அதனால நீங்க வரணும் அப்படின்னாரு சரி நீ கூப்பிட்றப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் தயாரிப்பாளர் தினேஷ் உலகநாதன் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது எந்த ஒரு தயாரிப்பாளரும் பெரிய பட தயாரிப்பாளர் இப்படி இருக்க மாட்டாங்க ஓகேயா அதே மாதிரி இயக்குனர் அந்த சட்டை தான் அவரும் போட்டிருக்காரு முதல்ல விமர்சனங்கள் என்பது நான் வந்து இயக்குனர் சிகரன் கே பாலச்சந்தர் அரங்கேற்றம் படத்திலிருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் நான் பெரும்பாலும் காலையில் 4 மணிக்கு படம் பார்த்து விமர்சனம் எழுதுறேன் காசு கொடுத்து தான் விமர்சனம் எழுதுறேன் டிக்கெட் கொடுத்து தான் விமர்சனம் எழுதுறேன் விளம்பரம் வாங்குவதே இல்லை இன்னொன்று இதே பீச்சாங்கைக்கு நான் நல்ல விமர்சனம் எழுதியிருக்கேன் அதை அவர் மறந்துட்டார் ஏன்னா நல்ல விமர்சனம் யாரும் படிக்கிறது இல்லை கெட்ட விமர்சனத்தை மட்டும்தான் படித்து வருத்தப்படுறாங்க அதே மாதிரி ஆதேஷ் பாலா எல்லா குறும்படத்துக்கும் நானே எல்லா யூடியூப்லையும் பேசியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவரை இப்போ உள்ள யூடியூப் படத்துக்கும் 4 டிவியில் பேசியிருக்கேன் நேற்றும் ஜெம் டிவியில் வந்திருக்கு ஏன் என்னை பற்றி இந்த பேசினர் தயாரிப்பாளர் அவர் தெரியாது ஏன்னா 1967 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வெயிட் லிப்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்ததுனால சப் இன்ஸ்பெக்டரை செலக்ட் ஆகி 7 வருஷம் சப் இன்ஸ்பெக்டரை வேலை பார்த்தேன் அவர் தெரியுமா தெரியாது புரட்சியில் எம்ஜிஆரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்தேன் அவருக்கு தெரியாது என்டி ராமாராவோட சண்டை போட்டிருக்கேன் சோபன் பாபுவோட சண்டை போட்டிருக்கேன் சினிமாவில் அவருக்கு தெரியாது 4:30 மணிக்கு என்டி ராமாராவ் ஃபுல் சிக்கன் சாப்பிடுவார் சோறு வச்சு அப்போ நான் வெளியேந்து பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த அவரோட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன் யாரோட என்டிஆரோட அவருக்கு தெரியாது நான் சின்ன படங்கள் எல்லா படங்களுக்கும் முதல்ல விமர்சனங்கள் வருது நான் தான் அது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவர் சொல்கிறாரு யூடியூப்பில் சத்தியமாக சொல்கிறேங்க போய் நான் பேசினே இல்லைங்க உண்மையைத்தான் பேசியிருக்கேன் அது ஒரு பேசவே இல்லை எத்தனை நடிகைகள் இன்னைக்கு மோசமா படம் வெளியிட்டு இருக்காங்க காட்டட்டுமா ஏன் நீங்க பாக்கலையா அதை தப்பு சொல்லுங்க அதை விட்டுட்டு என்னைய தப்பு சொல்றீங்க சினிமா சுத்தப்பட வேண்டும் என்று தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நான் சினிமாக்காரன் எனக்கு பொண்ணு கொடுக்க மறுத்தான் அந்த வேதனையில சினிமா நல்லா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கேன்னு தவிர சினிமா கெட்டு போகணும்னு நான் பேசவே இல்லை ஒருவேளை உங்க என்ன அப்படி இருக்கலாம் இல்ல இல்ல என்னைய பத்தி நீங்க பேசினா என்னைய பத்தி தெரிஞ்சிட்டு பேசுங்க சார் நீங்க தான் ஓபனா பேசுறீங்க சார் தெரிஞ்சதால பேசுறோம் அம்மா நீங்க தரக்குறைவா பேசவே இல்ல நான் சட்டம் படித்தவன் ஏன்னா சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போதே அந்த ட்ரைனிங் பீரியட்ல சட்டம் எது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்னா யூடியூப்லேயே ஆஃப் பண்ணிடுவாங்க. மானிட்ரிஸ் கிடையாது, அது நிறைய பேர் தெரியாது. நான் அவதூறாக ஆபாசமாக பேசினா யூடியூப்ல கட் பண்ணிக்குவான். மானிட்ரிஸ் கிடையாது, பணம் வராது. இன்னும் சொல்ல போனால் நான் யூடியூபே நடத்தலை. என்னால் அந்த யூடியூப் நண்பர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் சரவண யூடியூப்ல கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தப்பா பேசினா அவர் என்ன விடுவாரா? அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியாம இல்ல தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் அவதூறா பேசல. அப்படி பேசினா சட்டம். ஒரு நடிகை வந்து நேரடியாக கூட கேட்கலையா என்னை பத்தி ஏன் அப்படி பேசுறீங்கன்னு அவங்க அதையும் நான் இப்ப விளக்கம், நீங்க கேட்டனால விளக்கம் சொல்றேன். சொல்லிட்டுமா இந்த டிவி எல்லாம் சொல்றேன் சார். என்ன காரணம்னா சின்னத்தை நடிகை சித்ரா சித்திட்டால அவரோட தோழி, அந்த தோழி ஒரு டியூட்டியூப்ல பேசியிருக்கு. இந்த மாதிரி அவங்க வீட்டுல காண்டம் கிடைஞ்சி, போதை மாத்திரை எல்லாம் கிடைஞ்சி, அவங்க அம்மா எனக்கு காமிச்சாங்கன்னு அதான் நான் பேசினேன். அது சொன்னதுதான் நான் பேசினேன். அது போலீஸ் என்கொயரிக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு நானா காரணம் சொல்லுங்க. சரி பார்த்திபன்ட்ட வான்னு சொல்றேன், இந்த தூக்கி காமிக்குது. இது தலை சரியா சொல்லுங்க. சிரிக்க இதாங்கிறது தெரியுதா? டிஷர்ட் போட்டிருக்கு, பாக்குறியா? என்ன என் கூட இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாக்கிங்ல என் கூட வந்தவங்க ஒரு ரிட்டையர்டு எஸ்பி, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர், ஒரு பழைய அட்டார்னி ஜெனரல், இவ்வளவு என் கூட வாங்கி வராங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வயசு 71. இதில் இருக்கிறவங்க அனைவா நானாத்தான் சீனியர் இருக்குவான்னு நினைக்கிறேன். 70 வயசாச்சு. ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட வாழ்ந்தவன் 7 வருஷம். எனவே நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏங்க நான் பொய் சொன்னா இந்த பொய் சொல்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. யூடியூப்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல என்னை மட்டும் ஏன் நம்பகத்தன்மை உள்ள பேசுறான் பாக்குறான். அந்த நம்பகத்தன்மையை நான் பெற்றிருக்கேன். நான் யூடியூப்ல நான் சினிமாவில் சம்பாதிச்சதை விட ஓப்பனா சொல்றேன், யூடியூப்ல சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன் என்னுடைய நம்பகத்தன்மை. இந்த ஆள் பேசினா உண்மையா இருக்கும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். வந்தாரா? வரல. இல்ல சொல்லுங்க. ஏங்க நான் இப்ப பேசுறேன் எல்லா யூடியூப்லயும் இதை பத்தி தான் வரும். இல்லைன்னு சொல்லுங்க. நான் அதனால்தான் ஏங்க ஒரு டைரக்டர் போய் ஒரு கேள்வி கேட்கறேங்க, உடனே எடுத்து போட்டாங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், தப்பாவா கேட்டேன்? சினிமாவுக்கு வேண்டிய விஷயத்தை கேட்டேன். துல்கர் சல்மான் பிரஸ் மீட்டு, ஏங்க உங்க படம் நல்ல படம், இந்த படம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துது, இது வந்து அரபு கண்ட்ரியில் துபாயில் தடை பண்ணிக்கிறாங்களே, உங்க அப்பா வந்து அங்கே தேசிய குடிமகன் யார்? அவங்க அப்பா மம்முட்டி. நீங்கள் உங்க அப்பாட்ட சொல்லி இந்த தடையை வாபஸ் வாங்கன்னு சொன்னேன். இந்த கேள்வி தப்பான கேள்வியா, அசிங்கமான கேள்வியா, அவதூறு கேள்வியா, தேவைப்படுற கேள்வி? யாராவது கேட்க துணிங்களா? சார் உங்களுக்கு அசிங்கமாக தெரிகிறது, அவங்களுக்கு உண்மையா தெரியுது. யாரு பாக்குறவங்களுக்கு? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். இதைத்தான் சொல்லி ஆரம்பிப்பேன். நான் சமதல் யூடியூப்ல நேரடியாக பேசுவேன். இங்க ஒருத்தர் பேசுறாரு, அவரு ஒரு சங்கத்தில் விநியோக சங்க தலைவர். ஆனா விநியோகஸ்தர்கள் நாங்க இந்த படத்தை வாங்கி விநியோகிக்க சொல்றாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அங்க விநியோகஸ்தர்கள் இல்லை. இன்றைக்கு குறும்படம் எடுப்பவர்கள் கோயில் உண்டியல் போடுற மாதிரி, கோயில்ல உண்டியல் போடுற மாதிரி நல்ல விமர்சகர்களும் இருக்கிறார்கள், கெட்ட விமர்சகர்களும் இருக்கிறார்கள். விமர்சனத்தால் எந்த படமும் ஓடியதில்லை. நானே விமர்சனம் சொல்றேன். எங்க வலிமை படத்துக்கு அவர் மோசமா சொன்னாரு, வசூல் வரலையா? விமர்சனங்களை ஜாலியா படிச்சுட்டு அப்படியே மறந்து போயிட்டே இருப்பான். அதையும் பெருசா நினைக்கிறீங்க. இன்றைக்கு ஒரு படம் முந்தா நாள் ரிலீஸ் ஆன படம் மதுரையில ஒவ்வொரு தியேட்டர்லையும் ஒரு 50 பேரை காசு கொடுத்து இந்த அரசியல் கூட்டங்களை கூட்டுருவாங்க. இல்ல ஒரு ஆஃப் ஒரு பிரியாணி கையில 500 கொடுத்து அதே மாதிரி கூப்பிட்டு போய் வெளியே வந்து விமர்சனத்தை வாங்குறாங்க. ஓ சூப்பர் பின்னிட்டாங்க அப்படிங்கப்பா. விமர்சனத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. தயாரிப்பாளர், நான் சொல்லல, தயாரிப்பாளர் வாங்குறாங்க. அவங்கள குறை சொல்றதை விட்டு எங்களை குறை சொல்லிட்டீங்க. ஒன்றா இல்லையா? நான் நிரூபிக்கிறேங்க. காலையில் 7 மணி ஷோ மாதிரியில் காசு கொடுத்து ஓசியில் காலையில் டிஃபனை சாப்பிட்டு நைட்டில் ஊற்றி விட்டு வந்து வந்து வெளியே வந்து சொல்கிறான் சூப்பருங்க படம் குடும்ப படங்க. அதே மாதிரி காசு கொடுத்து 8 கோடி வசூலாச்சு, தினசரி 10 கோடி வசூலாச்சு. அப்புறம் ஏதாவது திட்டுப்பட்டு வாங்கி வந்துச்சுன்னா கேட்டா நீங்களே போய் பேசுறீங்க. எனக்கு சிரிப்புதான் வருது. என்னையை குறை சொல்வதற்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை. ஓப்பனா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் பேசுவதை விமர்சிப்பதற்கு இங்க யாருக்கும் அறிவு இல்லை. நல்ல படங்கள் நல்ல படம் சொல்லியிருக்கேன், அப்புறம் எப்படி நீங்க விமர்சிக்க முடியும்? தெரியாம நீங்க சொல்றீங்க பத்தி ஏங்க நடிகர் நடிகர் இருங்க சார். தேவயானி பேசியிருக்கேனா, நிறையா பேசியிருக்கேனா, இப்படி நிறைய நடிகர்களை பற்றி நான் பேசவே இல்லை. தவறாக யார் ஈடுபடுகிறார்களோ, தவறாக யார் காட்டக்கூடாதே காட்டுகிறார்களோ அவங்களைத்தான் சொல்கிறேன். அதுவும் நான் தப்பு சொல்லலை. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா, இந்த மாதிரி காட்டியிருக்காங்கப்பா. ஏங்க எனக்கு கைத்தட்டல் போதுங்க. யார்கிட்ட கதை விடுறீங்க? இவ்வளவு நேரம் உங்களால அந்த அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்த முடிஞ்சுதா? இதை ஏற்படுத்தணும் நீங்க முதல்ல. இன்னைக்கு வரும்போது என் கூட இங்க வந்திருக்க பெரும்பாலான பெண்கள் படம் எடுத்துட்டாங்க. நான் அசிங்கமா பேசுனா என் கூட படம் எடுப்பாங்களா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இல்ல, எங்க போனாலும் நான் சமீபத்தில் கூட கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனேன். டெப்டி கமிஷனர் ஏசி எல்லாரும் சார் குன்றீங்க சார், விட்டாத்தீங்க சார், கிளிங்க சார் சொல்றாங்க. அப்ப உங்க பேர்ல எவ்வளவு மோசமான கருத்துக்களை அவங்க வச்சிருக்காங்க. எனவே திருத்திக் கொள்ள வழிபாருங்கள். நான் குறும்படத்தை நான் வாழ்த்துறேன். ஆனா ஒண்ணு, விமர்சகர்கள் எல்லாரும் அவர் மாதிரி இல்லை, அது அவர் பாணி. ஆனால் அவர் சொல்வதால் அந்த படத்துக்கு எந்த கெடுதலும் வராது. அதை ஞாபகம் வச்சுங்க. அவர் ஒரு தவறான விமர்சனத்தை சொன்னால் பார்ப்பான், சந்தோஷம் பார்ப்பான். ஆனா இவனும் படம் பார்க்காம இருக்க மாட்டான். ஏன்னா அவர் அந்த உள்நோக்கத்தோட சொல்றாருங்கிறது உங்க கருத்துலையும் இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு பாத்தீங்களா, தண்டனை கொடுக்க வேண்டிய நீதிபதி தான் கொடுக்கணும். நீங்க யாரையா கொடுக்கறதுக்கு? எவ்வளவு பெரிய தப்பு இது! லாஜிக்கே இல்லை. சொல்லுங்க, நாளைக்கு அதாவது நீங்க வந்து அவர் விசிட்டிங் கார்டு சொன்னாங்க. அடுத்த இப்போ அவர் பீச்சாங்க சொன்னார். அதே மாதிரி நான் நிறைய குறும்படங்கள் அந்த பைலட் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கண்டென்ட் வந்து அடுத்ததுக்கு நாம் படம் இந்த படத்தை தயாரிப்பாக இருக்கணுங்க. கலந்து விட்டு இப்போ என் வாழ்க்கையில் நான் யூடியூபர் ஆகணும்னு நினச்சதே இல்லை, சினிமா நடிகன் ஆகணும்னு நினச்சதே இல்லை. எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு நடின்னு சொன்னார். ஏன்னா அவர் எனக்கு வந்து பணம் அதிகமாக கொடுக்கணும் எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நினச்சாரு, கொடுத்தாரு. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வழிகளை, என்னுடைய வருமானத்தை எல்லாம் என்னுடைய விதியும் மேலே இருக்க எல்லாம் பார்த்துருப்பான். நான் நினைக்கவே இல்லைங்க. யூடியூப்ல யதார்த்தமாக பேச ஆரம்பித்தான். அவன் நான் 1,40,000 பார்த்தான். யூடியூப் நடத்துகிறவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்தாங்க. பேசினேன், உண்மையை பேசினேன். திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா போய் பேசியிருக்கவே மாட்டேன். போய் பேசினேன்னா எனக்கு அந்த பாவம் எனக்கு இந்த இந்த கூட்டத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். போய் பேசினா அந்த பாவம் எனக்கு, உண்மையாக இருந்தால் அந்த பாவம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். அமலா போலின் வித்தியாசமான நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான புத்தம் புதிய கிரைம் த்ரில்லர் மூவி கடவர். நவ் ஸ்ட்ரீமிங் ஒன்லி ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்.